嗯嗯 ஹலோ விபோஸ் இன்னைக்கு என்ன நியூஸ் பார்க்க போறோம்னா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஜெயலட்சுமி அப்படின்ற ஒரு பெண் போலீஸாரால கைது செய்யப்பட்டாங்க அந்த பெண் அப்போ பத்திரிகைகள்ல ட்ரெண்டிங்ல இருந்தாங்க பல பத்திரிகைகள்ல ஜெயலட்சுமியை பத்தி தான் அதிகமாக பேசப்பட்டுட்டு வந்தது அந்த ஜெயலட்சுமி யாரு அப்படின்னு பார்த்தா அவங்க சிவகாசியை சேர்ந்தவங்க அவங்க என்ன தப்பு பண்ணாங்கன்னா போலீஸ் வேடம் போட்டு பல நபர்களை ஏமாத்திருக்காங்க அது மட்டும் இவங்களுக்கும் சில போலீஸ் அதிகாரிகளுக்கும் தொடர்பு இருந்திருக்கு அதனால இவங்க பல போலீஸ் அதிகாரிகள் மேல பாலியல் குற்றச்சாட்டையும் வச்சாங்க அது நிறைய மோசடி வழக்குகளையும் ஜெயலட்சுமி பண்ணியிருக்காங்க இதன் அடிப்படையில் இவங்க கைது செய்யப்பட்டாங்க அப்போது பத்திரிகைகள்ல தலைப்புச் செய்தியாகவே ஜெயலட்சுமி தான் இருந்தாங்க இந்த சம்பவம் ஆனது இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது அதுக்கப்புறமா சில வருஷங்கள் கழிச்சு ஜெயலட்சுமியை பற்றி எந்த பேச்சுக்களும் இல்லை அவங்க என்னானாங்க எங்கே போனாங்கன்னு பலருக்கும் தெரியலை இந்த நிலைமையில் தான் திடீர்னு ஜெயலட்சுமி திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை முன்னாடி உட்காந்து போராட்டம் நடத்துறத பார்த்து பொதுமக்கள் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க இத்தனை நாளாக எங்கே போயிருந்தாங்க ஜெயலட்சுமி எதுக்காக இப்போ வந்து இந்த நிறுவனத்தின் முன்னாடி உட்காந்து போராட்டத்தை நடத்துகிறாங்க அப்படின்னு பல மக்கள் அவங்கள வேடிக்கை பார்க்குற காண்டியாக கூட்டமாக குவிஞ்சிருக்காங்க ஜெயலட்சுமி அந்த நிறுவனத்தால் ஏமாற்றப்பட்டிருக்காங்களாம் திருச்சி மாவட்டம் மன்னார்புரத்தில் இருக்கக்கூடிய எல்பின் நிறுவனத்தில் மூன்று கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் ஜெயலட்சுமி முதலீடு பண்ணதாகவும் இப்போ அந்த நிறுவனம் தாம் முதலீடு பண்ண பணத்தை திரும்ப தரல அப்படின்னு சொல்லி ஜெயலட்சுமி புகார் கொடுத்திருக்காங்க மேலும் அந்த நிறுவனத்து முன்னாடியே போய் உட்காந்து போராட்டத்திலையும் ஈடுபட்டிருக்காங்க பணத்தை திருப்பி தரலைனா நான் இங்கேருந்து எந்திரிக்க மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிச்சு ஜெயலட்சுமி அந்த இடத்துல உட்காந்துருந்துருக்காங்களாம் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட போலீஸார் நேரடியாக அங்கே வந்திருக்காங்க ஜெயலட்சுமியை சமாதானப்படுத்தி அனுப்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஆனால் ஜெயலட்சுமி போகிற மாதிரி தெரியலை அதுக்கப்புறமா பணத்தை நாங்கள் வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலட்சுமியை நம்பிக்கை வார்த்தை சொல்லி அங்கேருந்து அனுப்பியிருக்காங்க ஜெயலட்சுமி வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் காலையில் திரும்ப அதே இடத்துல வந்து உட்காந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க ஜெயலட்சுமி வந்த விஷயம் தெரிஞ்சு மக்கள் அவங்கள வேடிக்கை பார்க்கறதுக்காடியே அந்த இடத்துல கூட்டமா கூடியிருக்காங்க ஜெயலட்சுமியை அப்புறப்படுத்துறதை விட அங்க இருக்கக்கூடிய மக்களை அப்புறப்படுத்துறது தான் பெரும் வேலையாயிடுச்சு ஆயிடுச்சு போலீசாரை தெரிவிச்சிருந்தாங்க இப்போ ஜெயலட்சுமி என்ன சொல்லியிருக்காங்கன்னா தான் முதலீடு பண்ண மூணு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் என்னோட பணம் கிடையாது எழுநூறு மக்கள்கள் சேர்ந்து கொடுத்த பணம் அந்த பணத்தை தான் நிறுவனத்தில் முதலீடு பண்ணோம் ஆனா எல்பி நிறுவனம் அதை கொடுக்க மறுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஜெயலட்சுமி குற்றம் சாட்டியிருக்காங்க இந்த விஷயமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்திருக்கு இதுவரையும் ஜெயலட்சுமி தான் பல பேரை ஏமாத்திருக்காங்க ஆனா இப்போ ஜெயலட்சுமி ஒரு நிறுவனம் ஏமாற்றினதானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்